हेलो फ्रेंड्स वेलकम टू रियूस ऐडियास इन तमिल इनकी वो मास्क वी अभी नम्बर रियूस पड़ा वीडियो पाकपर इन मोतम मास्क वागू ओं रे वो इलास्टिक पिंजुर नम्बर माटो टिंजर अंतमारी मास्क एपी यूस पड़ला वीडियो चलें मास्क मेल पक अलूमीय कमी को நம்ம வந்து தனியா எடுத்துறலாம் இந்த மாதிரி பிடிச்சு இழுத்தா வந்திரு இத வச்சு பல உபயோகம் இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த சைடுல இருக்கிற இலாஸ்டிக் இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் நம்ம யூஸ் பண்ண மாஸ்கையே சைடுல இருக்கிற இலாஸ்டிக் அப்புறம் அந்த அலுமினிய கம்பி ரெண்டத்தையும் எடுத்து வெச்சிட்டு மாஸ்க் தூக்கி குப்பையில போட்டுருங்க नम्बर वचर रेटाल कल तेल वाश् पड़िड़ें अब कई वाश् पड़िड़ें का नम्बर रीयूस्कल इतनी मास्को सैड प्रिच इे वो मड़ मड़ तचर सैडल प्रिची विटे इतनी एण पिश पिशपाक इतल नम्बर विलक अड़े एण पिश पिशन अंतमारी एण पिस पिशपी मास्क वी तुड़ अंत पिश पिशप अडयालमे अंदर ना एण्ड वो अब्सर्व पड़ो अदारी नम्बर विलक कर मास्क वी अल तुड़ मास्क वो ना अब्सर्व पड़ो சுத்தமா எண்ணெயோட அந்த இதுவே இருக்காது இது வச்சு தடச்சாலே நம்ம பார்க்கிறதுக்கு வாஷ் பண்ண விளக்கு மாதிரியே இருக்கும் இப்போ வந்து இத கழுவறதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு சுலபமா இருக்கும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி சாவி தனியா சாவில கோக்குற இந்த பொம்மை தனியா இருந்தது நம்மகிட்ட கீச்சைன் இல்லனா இந்த கம்பியையே நம்ம வளைச்சு பொம்மைக்குள்ள விட்டு की चैना माती पड़ी मुड़ी रेट अलूमी कमी विमारी सुती सुती विटकल इतनी नम्बर की चैन वो रेडी आदि नम अलूमी कमी यूस पड़ी मुड़ी इतना और रबर बैंड இந்த மாதிரி ஒரு ரோஸ் फ्लावर பிளாஸ்டிக்ல எடுத்துர்க்கேன் இப்போ இது ரெண்டத்தையும் வந்து இந்த அலுமினிய கம்பி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் ரப்பர் மேட் நடுவுல வந்து அலுமினிய கம்பி கொடுத்து அது வந்து फ्लावरல மாட்டி மறுபடியும் ரப்பர் பேண்ட் குள்ள விட்டு அடி பக்கம் முடிச்சு போடணும் நல்லா இழுத்து டைட்டா போட்டுவிட்டு எக்ஸஸா இருக்கத கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ மடக்கி விட்டு ரப்பர் பேண்டை உள்ளார விட்டுடுங்க இப்போ வந்து நமக்கு ரோஸ் வெஜ் ரப்பர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ரிப்பன்ல கட் பண்ணிட்டு நம்ம வந்து இத और सेलेटे ओटू प्रिंजी वराम इतनी अलूमी कमिया अंड वी उपक वलेच विटिकट प्रिंजी वरा अब नीमारी नम्बर अलूमी कमिया यूस पड़ेल इतमी परीट्सा ये वो मास्क कट पड़ इलास्टिक वरस को எல்லாத்தையும் கோத்து முடிச்சு போட்டுருக்கேன் இப்போ இது ஒரு பிரேஸ்லெட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பெண்டன்ட் எடுத்துர்க்கேன் இதுறிய அந்த ஹோல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது மணி வச்சு க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிங்க அதுக்கப்புறம் அந்த மணியில எலாஸ்டிக் கோத்து ரப்பர் பேண்ட் மாதிரி மாத்தி இருக்கு பாருங்க
இப்போ வந்து ஸ்டோன் வச்ச ரப்பர் பேண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாஸ்க் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நிறையா பவுடர் வந்து கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாக மடித்து அதுக்கப்புறம் அதை நாலாக மடிக்கணும். அதுக்கப்புறம் சுருக்கு பை மாதிரி சுருட்டி இந்த அலுமினிய கம்பி வச்சு அதை நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றி இழுத்து கம்பியை முறுக்கி விட்டுருங்க. நமக்கு வந்து இப்போ ஒரு பவுச் மாதிரி ரெடி ஆகிடும். இது வந்து பீரோவில் ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வச்சோம்னா நமக்கு பீரோவில் வாசனையாக இருக்கும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் புக்ஸு அப்புறமா தலைகாணி போர்வை தலைகாணி உரை இதெல்லாம் வைக்கிற அந்த அட்டைப்பெட்டியில் இந்த மாதிரி ஒரு பவுச்சு போட்டு வச்சுட்டா பூச்சி வராது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது வாசனையாக இருக்கும். அதுலேருந்து எந்த ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிப்பு எடுத்திருக்கேன், பிளைன் கிளிப்பு. அப்புறம் இந்த அலுமினிய கம்பி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக உடன் பீட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த கம்பிக்குள்ளே ஒரு ஒரு பீட்ஸாக இப்போ கோர்த்துக்கிறேன். ஃபுல்லாக கோர்த்ததுக்கப்புறம் இப்படி வந்து அந்த கிளிப்பு மேலே க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒட்டிட்டேன். சைடில் அந்த கம்பி தெரியாமல் இருக்க கோல்டன் கலரில் ஹாஃப் பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு அந்த அலுமினிய கம்பியை வச்சு ஒரு கிளிப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பெரிய ஒர்க் வச்ச வலையெல்லாம் ஜோடியாக டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கும் அலுமினிய கம்பி வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒயரெல்லாம் ரெண்டாக மூணாக மடித்து டேக் பண்ணிக்கிறதுக்கு இந்த அலுமினிய கம்பியை யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் இல்லைன்னா இந்த அலுமினிய கம்பியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த டோருடைய கைப்பிடியில் ஒரு பூங்கொத்து வச்சு இந்த அலுமினிய கம்பி வச்சு முடித்து போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் பார்ட்டி அந்தமாதிரி நடக்கும்போது ஜன்னல் கம்பியில் கதவு கம்பியில் அந்த மாதிரி டேக் போட்டுக்கலாம். ஒரு அலுமினிய ஹேங்கரில் இந்த அலுமினிய கம்பி வச்சு ஹூக் மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வெயிட்டெல்லாம் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம வந்து மாஸ்க் மாட்டு வீட வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட எத்தனை மாஸ்க் இருக்கோ அத்தனை ஹூக் போட்டு இது வந்து அட்ஜஸ்டபிள் தான், அந்த பக்கம் இந்த பக்கம் நவந்துக்கும். எத்தனை மாஸ்க் வேணாலும் மாட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கிளாம்ப் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே அலுமினிய கம்பி விட்டு கிச்சனில் வந்து ஏதாவது ரேக்கில் மாட்டி முடித்து போட்டுக்குங்க. நம்ம வந்து லைட்ரு வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற மாஸ்கை நம்ம வந்து பீரோவில் இருக்கிற கண்ணாடியை வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அழுக்கு கரை பிசு பிசுப்பு ஏதாவது இருந்தால் க்ளீனாக இது வந்து துடைச்சி விட்டுரும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்ன துணி எடுத்திருக்கேன். இது வந்து உள் பக்கமாக மடித்து தையல் போட்டுக்கிறேன். நீட்டுக்கும் தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு இப்போ வெளிப்பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். இப்போ வந்து மாஸ்க்லேருந்து எடுத்த இலாஸ்டிக் ரெண்டு இலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை இதுக்குள்ளார விட்டு முடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், முடித்து போட்டுட்டேன். இப்போ இந்த ரெண்டு எண்டையும் ஒன்றா சேர்த்து தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தைச்சிட்டேன். இந்த எலாஸ்டிக் வச்சு ஒரு அழகான ரப்பர் பேண்ட் வந்து உருவாக்கியாச்சு. நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த ரப்பர் பேண்ட் வந்து எலாஸ்டிக் போயிருந்தாலும் அதையும் இந்த எலாஸ்டிக் வச்சு நம்ம மறுபடியும் டைட்டான ஹேர் பேண்டாக மாற்றிக்க முடியும். ஸோ ரெண்டோடைய அந்த ரப்பர் பேண்டோடைய ஜாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருந்த எலாஸ்டிக்கை எடுத்துட்டு இப்போ வந்து மாஸ்க்லேருந்து எடுத்த எலாஸ்டிக்கை அதில் போட்டு தைச்சிருக்கேன். மறுபடியும் டைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.